இன்று நாம் பேச போகும் தலைப்பு சாலை பாதுகாப்பு. கடந்த 20 வருடங்களாக சாலை பாதுகாப்பு பிரச்சினைகள் நம் நாட்டை ஆட்டி படைக்கின்றன. சாலை பாதுகாப்பு மற்றும் மனிதர் வாழ்வை பற்றிய யோசனை இப்பொழுதுதான் எழுந்துள்ளது. சாலை பாதுகாப்பு பிரச்சினை தனிநபர் பிரச்சனை மட்டுமல்ல, விலங்குகள் செடி கொடிகள் ஆகியவற்றின் பாதுகாப்பாகவும் எடுத்துக் கொள்ளலாம். இன்றைய பெருகி வரும் மக்களின் தொகை, அதனாலே கலந்து வரும் போட்டி நம் உயிருக்கு ஆபத்தாக மாறிவிடுகிறது. அதிகமாக நம் வாகனம் பயன்படுத்துவதால் அதனால் ஏற்படும் மாசு, தேவையில்லாத கூட்டம், ஒன்றாக வாழ்வது, இவை அனைத்துமே மனிதனை உண்மையாகவே மூச்சு திணற வைக்கின்றன. நகரில் தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதால் நாளுக்கு நாள் மக்களின் தொகையும் அதிகரிக்கிறது. கிராமத்தில் இருக்கும் மக்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்கின்றனர். போக்குவரத்து மற்றும் பயணிக்கும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சாலையில் செல்வதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. ஒரு நாளைக்கு ஒரு நபராவது சாலை விபத்துகளுக்கு பலியாவதாக கூறப்படுகிறது. குறைந்த தூரம் இருந்தாலும் மனிதன் காரில் பயணம் செய்வதை விரும்புகிறான். இதனால் சாலை கூட்டம் மறைமோதுகிறது. இதனால் செல்பவர்களுக்கு பாதுகாப்பும் வாகனம் ஓட்டுபவர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, இந்த சாலை பாதுகாப்பு என்று கூறுகிறோமே, சாலை பாதுகாப்பு என்றால் என்ன? சாலை பாதுகாப்பு என்பது ஒரு நபரின் உயிரை காப்பாற்றுவதும் ஆபத்து இல்லாமல் தவிர்ப்பதுமே ஆகும். சாலை விதிகள் என்றால் என்ன? சாலை விதிகள் என்பது நாம் சாலையில் செல்லும் பொழுது சிக்னல்களை ஒழுங்காக கவனித்தல், பெடஸ்ட்ரியன்ஸ் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த தீங்கும் இன்றி நாம் ஒரு வழியிலும் அவரொரு வழியிலும் செல்ல வேண்டும். இண்டிகேட்டர் போட்டு செல்ல வேண்டும். கைபேசி பேசாமல் வாகனம் ஓட்டுவதிலேயே கவனமாக இருக்க வேண்டும். குறைந்த வேகத்தில் ஓட்ட வேண்டும். வாகனம் ஓட்டுபவர்கள் ஓட்டுநர் உரிமம், காப்பீடு மற்றும் ஆவணங்களை தேவையான ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். சுற்றி முற்றி கவனிக்காமல் சாலையில் செல்வதிலேயே கவனமாக இருத்தல் வேண்டும். கார் ஓட்டுபவர்கள் சீட் பெல்ட் அழித்துக் கொண்டு செல்ல வேண்டும். தேவையான இடங்களிலேயே ஹார்ன்களை பயன்படுத்த வேண்டும். கோவில், நூலகங்கள் மற்றும் கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் கவனமாக செல்ல வேண்டும். அங்கு ஏதேனும் தவறி விபத்துகள் ஏற்பட்டால் உடனே அங்கிருக்கும் காவல்துறைக்கு நாம் தெரிவிக்க வேண்டும். இதற்காகத்தான் போக்குவரத்து போலீஸ் ஆபீசர்கள் அமைப்பே வந்தது. அவர்கள் இருக்கும் இடங்கள் அதிகமான வாகனங்கள் ஓட்டும் பொழுது மக்கள் சரியான சாலையிலும் சரியான சாலை விதிகளையும் அவர்கள் பின்பற்றுவார்கள். இல்லை என்றால் மக்கள் அபராதம் கொடுக்க வேண்டும். எதையும் மீறி விதிகளை மீறினால் அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும். சாலை பாதுகாப்பு மற்றும் அதன் விதிகளை பின்பற்றுவது ஒரு தனி மனிதனின் பொறுப்பு மட்டுமல்ல, அது நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய விதியும் கடமையும் ஆகும். நாம் சாலையில் கவனம்